சந்திரயான் த்ரீ திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு பல்வேறு ஜாதி அமைப்புகள் உரிமை கொண்டாடுற சம்பவம் இப்போ அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது நிலவோட தென் செல்வது தொடர்ந்து சவாலான விஷயமாகவே இருந்த நிலையில உலகத்தோட எந்த நாடுமே நிலவின் தென்பகுதிக்கு செல்லாத நிலையில இந்தியாவோட சந்திரயான் த்ரீ திட்டம் நிலவுல கெத்தா கால்பதிச்சிருக்கு நாசா ஐரோப்பிய ஆகிய நாடுகளும் சீனா போன்ற நாடுகளும் கூட நிலவோட தென் பகுதிக்கு சென்றது இல்லை நிலவோட தென்பகுதிக்கு செல்லும் நாடுகளோட முயற்சியும் கூட தொடர்ந்து தோல்வியை சந்திச்சு வந்தது நிலவோட நெருங்க முயன்றா கூட போதும் விண்வெளி திட்டங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சன நிலவோட தென் துருவத்தை ஆராய இந்தியாவோட சந்திரயான் டூ மற்றும் ரஷ்யா லூனா நா டுவெண்டி ஃபைவ் திட்டத்தை விண்ணுக்கு அனுப்பி தோல்வி இந்த நிலையில இந்தியாவோட சந்திரயான் த்ரீ திட்டம் வெற்றி பெற்றிருக்கு நிலவோட தென்துருவத்துல இந்தியா வெற்றிகரமாக பதிச்சிருக்கு இஸ்ரோவோட சந்திரயான் த்ரீ மூலமா விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவர் நிலவுல களமிறங்கி இருக்குது இந்த திட்டத்தோட இயக்குனர் வீரமுத்துவேல் இந்த திட்டத்தில் செயல்பட்ட பலரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சந்திரயான் ஒன் சந்திரயான் டூ சந்திரயான் த்ரீன்னு மூன்று திட்டங்கள்லையுமே திட்ட இயக்குனர்களா இருந்து இந்தியாவோட நிலவு பயணத்தை சாத்தியமாக்கியது தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானிகள் தான் முதல்ல சந்திரயான் திட்டம் ரெண்டாயிரத்தி எட்டுல செயல்படுத்தப்பட்டது இந்த சந்திரயான் ஒன் திட்டத்தோட திட்ட இயக்குனரா தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை இருந்தாரு அதுக்கப்புறமா சந்திரயான் டூ திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்போ இஸ்ரோ இயக்குனர் தமிழரான கே சிவன் இருந்தாரு அதே போல சந்திரயான் டூ திட்டத்தோட திட்ட இயக்குனராக இருந்தவர் தமிழ்நாட்டோட சென்னையை சேர்ந்த வனிதா அப்படின்ற விஞ்ஞானி இந்த நிலையில இப்போ சந்திரயான் த்ரீ திட்டத்தோட இயக்குனர் வீரமுத்துவேல் இவங்க மூன்று பேருமே தமிழர்கள் தமிழ் வழி பாடத்துல அரசு பள்ளியில படிச்சவங்க இவங்க விழுப்புரத்தை சேர்ந்தவங்க இந்த நிலையில தான் சந்திரயான் த்ரீ திட்ட இயக்குனர் வீரமுத்துவேலுக்கு பல்வேறு ஜாதி அமைப்புகள் உரிமை கொண்டாடும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி பல்வேறு ஜாதி அமைப்புகள் அவருக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்குது அவர் வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதால அந்த பகுதியில் பெரும்பாலா இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜாதி வீரமுத்துவேலுக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க அதே போல அவரோட பெயர் ஒரு குறிப்பிட்ட ஜாதி போல இருக்கிறதால இன்னும் சில தென் மாவட்ட ஜாதி அமைப்புகள் அவருக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க அவர் பேசும் விதத்தை வச்சு இன்னும் சில ஜாதிகளும் அவருக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க தமிழர் ஒருவர் சர்வதேச மேடையில் எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சிருக்காரு ஆனா அதை கொண்டாடாம அவரோட ஜாதிய தமிழர்கள் இந்தியர்கள்னு பலரும் அலசிறது கடுமையான விவாதத்தை விமர்சனங்களை சந்திச்சிருக்கு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள அரசியல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க